நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் வந்து மொபைல் பேங்கிங்கை ஃபஸ்ட் டைம் நம்மளோட மொபைலில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் நீங்கள் இண்டு பே அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷன் கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட மொபைல், அதாவது மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன். இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை எந்த மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டு, நீங்கள் வந்து இந்தியன் பேங்கில் எந்த சிம் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டை அந்த மொபைலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணினா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் சிம் கார்டை வேறு மொபைலில் போட்டுட்டு இன்னொரு மொபைலில் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகி வெரிஃபிகேஷன் ஆகும். அது மூலமாக இந்த அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மெசேஜ் அப்படின்னு வரும். இதில் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஐஎஃப் நம்பரை வந்துட்டு இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த சிஐஎஃப் நம்பர் அப்படின்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக், உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சிஐஎஃப் நம்பர் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிஐஎஃப் நம்பரை வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து என்னோட சிஐஎஃப் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். உங்களோட சிஐஎஃப் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சிம் கார்டை வந்து சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து எந்த சிம் கார்டு நம்பரை வந்து உங்களோட இந்தியன் பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிம் கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் ஒரு 5 ரூபீஸ் ஆகுது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்க்கு ஆக பார்த்தீங்கன்னா 1.50 ரூபாய் வந்து சார்ஜபிள் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு, 1.50 ரூபாய் வந்து கட் ஆஃப் ஆயிருக்குது. இந்த எஸ்எம்எஸ் சென்ட் ஆகி தான் உங்களோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை அந்த மொபைலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த எஸ்எம்எஸை வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. 16-digit நம்பர் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்டில், அந்த 16-digit நம்பரையும் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர், அதாவது நீங்கள் மணி எடுக்கும்போது வந்துட்டு என்டர் பண்ணக்கூடிய அந்த 4-digit பின் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஏடிஎம் கார்டில் ஒரு மந்த் இயர் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பைரி மந்த் அண்ட் எக்ஸ்பைரி இயர் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி மந்த்தை இதில் என்டர் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பைரி இயரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட எம்பின் நம்பரை வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த எம்பின் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது இந்த 4-digit நம்பரை என்டர் பண்ணி தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். அதோட பாஸ்வேர்டு தான் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங்கோட பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு தான் பார்த்தீங்கன்னா எம்பின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த எம்பின் நம்பரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க 4-digit. எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, 4 இது மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு 4-digit வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பாஸ்வேர்டை வந்து சூஸ் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட எம்பின் நம்பர். நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு லாகின் பண்ணும்போது இந்த 4-digit பின்னை தான் என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்டி பின், அதாவது மொபைல் டிரான்சாக்ஷன் பின்னை வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ என்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங்கில் இருந்து இன்னொரு பேங்குக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லும். அந்த பாஸ்வேர்டு தான் பார்த்தீங்கன்னா எம்டி பின் அப்படிங்கிற இந்த பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபைனலாக கேட்கக்கூடிய பாஸ்வேர்டு இது தான். ஸோ இந்த பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி ஒரு 4-digit ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு.
இப்போ வந்துட்டு நம்ம இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க, யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி செட் எம் பின் அண்ட் எம்டி பின், ப்ளீஸ் யூஸ் ஃபார் லாகின் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஃபார் நவ் ஆன்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சிஐஎஃப் நம்பர் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி அப்படி என்டர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ண, அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண அந்த 4-digit எம்பின் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பேங்கிங்கை ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணணும் அப்படின்னா மை அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட மொபைலை ரீசார்ஜ் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்புக்கை பார்க்கணும்னா எம் பாஸ்புக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மை அக்கௌண்ட் அப்படிங்கிற இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் யுவர் அக்கௌண்ட்னு இருக்கும், இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. 51 rupees பேலன்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா இதிலே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மினி ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் போய் மினி ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே உங்களோட மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்தியன் பேங்கை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் பேங்கிங்கை ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.